हलो एवरी वन वेलकम टू अवर चैनल पीजीटीआरपी जुआलजी क्लास सो इनके क्लास पाकपो अब सिटीनिया सोलियम ओके नाडा पुलुविनुडैय जनरल कैरेक्टर्स पण्पुगळ पट्टी दा इनके क्लास पाकपो ओके नम्म चैनल के न्यू सब्सक्राइबर कीळे इरुक्कर सब्सक्राइब बटन प्रेस पण्णिक्कोंग अप्पडिये पक्कत्तुल उल्ल बेल बटन प्रेस पण्णिक्कोंग ओके अप्डेट पण्णक्कूडिय एल्ला वीडियोसुमे उंगलुक्कु नोटिफिकेशना किडैक्कुम ओके So let us come to the lesson. So Nada Pulu. Okay. So idhula vandu adanudaiya vagai paada vandu first paapom. Okay. So idhu enga vaalakudiyadhu appadina manidhanoda siru kudalla adhigama vandu kaanapadum. Okay. So first the kingdom. Okay. So kingdom edhukku keela varudhu appadina vandu Animalia, phylum Platycalminthes, a class Cestoda, order the Cyclophilidae. Okay, then family Tinidae and genus Tinea and species Tinea solium. Okay, so this is a scientific classification of the what is called the Tinea solium, Nada Pulu. Okay, so next one enna appadina undu adanudaiya general character paapom. Okay, so the Tinea solium undu paatham appadina undu nama pandri iraichi irukkillaya andha pandri iraichiya undu நம்ம வேக வைக்காம சரியாக வேக வைக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அதன் மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா நம்ம உடலில் போயிடுது ஸோ உடலுக்குள்ளே போய் எங்கே இருக்கும் அப்படின்னா மனிதனோட சிறுகுடலில் இருக்கும் ஓகே சிறுகுடலில் தான் இந்த இருக்கலாம் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மனிதனோட சிறுகுடலில் போய் ஒட்டிகிட்டு இருக்கும் ஓகே அதனால தான் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அக ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நாடா புழு வந்து என்ன சொல்கிறோம் அக ஒட்டுண்ணின்னு சொல்கிறோம் ஸோ இதனுடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீண்ட உடலாக இருக்கும் ரொம்ப தட்டையாக இருக்கும் ஓகே பார்க்குறதுக்கு ஒரு ரிப்பன் போன்ற அமைப்பில் இருக்கும் ஓகே பார்க்க நீளமாக ரிப்பன் எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்கா நீளமாக இருக்கும் ஓகே ரிப்பன் போன்ற அமைப்பால் இருக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 6-10 feet நீளம் வந்து இருக்குமா ஸோ அதில் பார்க்குறதுக்கே தெரியுது உள்ள வரைக்கும் போகுதா அந்த குடலில் ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னா வந்து 6-10 feet நீளம் வந்து இருக்குமா ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய உடல் பகுதியானது எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வந்து மேலே வந்து தலைப்பகுதி கழுத்து பகுதி ஸ்ட்ரஃபைலா என மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது ஓகே அதனுடைய உடலானது மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த தலைப்பகுதிக்கு இன்னொரு பெயரும் உண்டு என்ன அப்படின்னா வந்து ஸ்கோலக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா தெரியும் நெக்ஸ்ட் டயக்ராம் வாட் இஸ் கால் தட் இதுதான் அதனுடைய டோட்டலாக பாடி ஸ்ட்ரக்சர் மேலே உள்ள பகுதி தலைப்பகுதி அதுக்கு கீழே உள்ள பகுதி கழுத்து பகுதி அதுக்கு கீழே நீளமாக இருக்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரபைலா அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது தலைப்பகுதியை மட்டும் பார்ப்போம் ஓகே ஸோ அதனுடைய தலைப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து முன் பகுதியில் இந்த தலைப்பகுதிக்கு இன்னொன்று என்ன சொன்னோம் அப்படின்னா ஸ்கோலக்ஸ் ஓகே இந்த ஸ்கோலக்ஸ்லோட முன்பகுதி ஓகே ஸோ அந்த உடலோட முன்பகுதி தான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்கோலக்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டயக்ராமை பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு குண்டூசி மாதிரி இருக்கா குண்டு பின் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஓகே தலைப்பகுதி ஸோ அப்புறமா வந்து ஸ்கோலக்ஸ்க்கு மேல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வட்டமாக ஒரு அமைப்பு இருக்கும் ஓகே ஸோ அந்த வட்டமான பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் ராஸ்ட்ரெல்லம் அப்படின்னு பேர் ஓகே ஸோ ராஸ்ட்ரெல்லம் அப்படின்னு பேர் இந்த ராஸ்ட்ரெல்லத்தினுடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓகே ராஸ்ட்ரெல்லத்தோட கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரோவில் வந்து ஹூக்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும் ஓகே ஹூக்ஸ் அப்படின்னா என்ன ஒரு கொக்கிகள் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அதனுடைய கீழ்ப்பகுதியில் காணப்படும் அதில் வந்து ரெண்டு அடுக்கில் வந்து அது காணப்படும் ஓகே ஸோ அதனுடைய உள் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஹூக்ஸ் வந்து லார்ஜ் சைஸ் ஹூக்ஸு ஓகே பெரிய குக்கிகளும் வெளியில் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்மால் சைஸ்டு ஹூக்ஸு ஓகே சின்ன கொக்கிகளும் மாறி மாறி இருக்கும் ஓகே ஸோ அதனுடைய உள் வரிசையில் பெரிய கொக்கிகள் இருக்கும் வெளி வரிசையில் சிறிய கொக்கிகள் இருக்கும் ஓகே ஸோ அந்த ஸ்கோலக்ஸினுடைய நான்கு பகுதிகளிலுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கோப்பை போன்ற அமைப்பு இருக்கும் ஓகே அந்த சுற்றி இருக்குதான் நான்கு பகுதியிலையுமே அடுத்த டயக்ராம் பாருங்கள் நாலு பகுதியிலையும் இருக்குதான் அந்த ஹூக்ஸ் மாதிரியான அமைப்பு அந்த வாட் இஸ் கால் தட் அது வந்து கோப்பையான் கோப்பை மாதிரி இருக்குதான்
ஸோ அந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து, ஸோ வாட் இஸ் மீன் பை சக்கர்ஸ், ஓகே, குடல் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. இல்லை அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் விருந்தோமியின் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லலாம், ஓகே. ஸோ இது வந்து குடல் சுவற்றோடு நன்றாக ஒட்டி கொள்வதற்கு உதவுது, ஓகே. ஸோ அந்த சக்கர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, குடலில் உள்ளே இருக்கும்போது அந்த குடல் வால் இருக்கும்ல, அந்த குடல் சுவர் அதில் நல்லா அட்டாச்ட் ஆகிறது எது யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து இந்த கொக்கிகள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை அப்படின்னா உறிஞ்சிகள் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது, ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கழுத்து பகுதி. ஸோ கழுத்து பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்கோலக்ஸின் பின் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெல்லிய குறுகிய கண்டங்கள் காணப்படும், ஓகே, குறுகிய கண்டங்கள் காணப்படும். ஸோ இந்த பகுதியிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ப்ரோக்ளாட்டிட்ஸ், ஓகே. ஸோ ப்ரோ கீழே உள்ள பகுதி சின்ன சின்ன கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. ஸோ இது வந்து ஒரு வாட் இஸ் கால் தட் இது கண்டாக்க பகுதின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வந்து அதனுடைய பகுதி வந்து பின்னாடி வளர வளர புதிய கண்டங்கள் வந்து அதில் உருவாகிக்கிட்டே இருக்கும், அந்த செக்மெண்ட் எல்லாம் வந்து புதுசு புதுசாக உருவாகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து கண்டாக்க பகுதி, இல்லை அப்படின்னா வளர்ச்சி பகுதி அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா வந்து தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி வளர்ச்சி அடையும் போது அதில் வந்து புதிய புதிய ப்ரோக்ளாட்டிட்ஸ்கள் பின்னாடி உருவாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு உருவாகிறது வந்து அப்படியே பின்னோக்கி தள்ளப்பட்டுகிட்டே இருக்கும், அப்படி தானே வந்து. ஸோ ஃபஸ்ட்டு அந்த முன்பகுதியில் அந்த கழுத்துக்கு கீழே உருவாகக்கூடிய அந்த சின்ன கண்டங்கள்லாம் வளர வளர அது பெருசாகும், ஓகே. ஸோ பெருசான உடனே அது பின்னோக்கி வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ப்ரோக்ளாட்டிட்ஸ், ஓகே. ஸோ ப்ரோக்ளாட்டிட்ஸ் வந்து பின்னோக்கி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரொபைலா ஆக்கம் அப்படின்னு பேர், ஓகே, ஸ்ட்ரொபைலா ஆக்கம்னு பேர், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரொபைலா வந்து அந்த ப்ரோக்ளாட்டிட்ஸில் உள்ள அந்த உடல் பகுதிக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வந்து ஸ்ட்ரொபைலா அப்படின்னு பேர். அந்த உடல் பகுதியில் சின்ன சின்ன கண்டங்களாக இருக்கும், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரொபைலா. ஸோ ஒரு முதிர்ந்த நாடாப்புழுவில் வந்து ஸோ எத்தனை கண்டங்கள் இருக்கும் அப்படின்னா வந்து 800-900 கண்டங்கள் வந்து அதில் இருக்கும். அந்த செக்மெண்டேஷன் வந்து டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து 800-900 கண்டங்கள் வந்து அதனுடைய உடம்பில் இருக்கும், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது குடலில் உள்பகுதியில் வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும், ஓகே. ஸோ அங்கங்கே வந்து ஆடி அதோட பின்பகுதியெல்லாம் ஆடிட்டுருக்கும். அந்த முன்பகுதி மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த குடல் வாலில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும், ஓகே. ஸோ அந்த கண்டங்களை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து 3 பகுதிகளாக பிரிக்கலாம். தலைப்பகுதி வந்து அந்த குடல் வாலில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும், மீதி பின்னாடி உள்ள அந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் அங்கங்கே ஃப்ரீயாக வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம், ஓகே. ஒன்று என்ன அப்படின்னா இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ், ஓகே. இம்மெச்சூர் அப்படின்னா வந்து அந்த தலைப்பகுதிக்கு பக்கத்தில் உள்ள பகுதி வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ், ஓகே, முதிரா ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப அகலமாக இருக்காது, ஓகே. ஸோ முதல்ல முனியில் வந்து முதல்ல உருவாகக்கூடியது வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். தென் அதனுடைய கண்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இனப்பெருக்க உறுப்புகள், பால் உறுப்புகள் எதுவுமே வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்காது. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து முதிரா ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ், ஓகே. ஸோ அடுத்ததாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து முதிர்ந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ். ஸோ முதிர்ந்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னா வந்து அதனுடைய பின் பகுதி, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்பகுதியெலாம் சின்ன சின்னதாக இருக்கும், அதனோட பின்பகுதி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பெரிதாக காணப்படுது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ்னு பேர். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாமே வந்து வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும், ஓகேவா. தென் அடுத்ததாக என்ன அப்படின்னா வந்து கிரேவேட் ப்ரோக்ளாட்டிட்ஸ், அதாவது பழுத்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா உடலோட பின் பகுதியில், ஓகே, கடைசியில் பாருங்கள் இருக்குதான், அதுக்கு பேர் தான் கிரேவேட் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் தமிழில் சொன்னோம் அப்படின்னா பழுத்த ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவை வந்து எதில் இருக்கும் அப்படின்னா உடலோட பின் பகுதியில் இருக்கும். ஸோ இதில் என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா வந்து கருவுற்ற அண்டங்கள் வந்து அதிகமாக வந்து இதனுடைய பின்பகுதியில் காணப்படும்,
ஓகே. ஸோ இதுதான் அதனுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ அதனுடைய வாழ்க்கை சுழற்சி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ வாழ்க்கை சுழற்சியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்னலாம் வரும், ஃபஸ்ட்டு முட்டை, ஓகே, எக்கு, எக்கிலிருந்து என்ன உருவாகும் அப்படின்னா வந்து ஆங்கோஸ்பியர் அல்லது ஹெக்ஸாகாந்த் லார்வா வந்து உருவாகும். ஹெக்ஸாகாந்த் லார்வாலிருந்து சிஸ்டி சர்க்கஸ் லார்வா அல்லது பைப்புழு வந்து உருவாகும். ஸோ இதுதான் அதனுடைய லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் த டீனியா சோலியம். ஓகே, அதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் ஏற்படக்கூடிய அந்த லார்வல் ஸ்டேஜ். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கீழே இருக்கிற பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே.